ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரெட்டை வச்சு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் செய்ய 10 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நைஃபை வச்சு ஓரங்களில் 4 பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து 3 டீஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பழம் சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததும் இது அப்படியே ஊறட்டும். நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்த பிரெட் துண்டை பிரெட் கிராம்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜெல சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் அரைச்சி எடுத்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் 10 முந்திரியை சேர்த்து 6-7 பாதாமை சேர்த்து கொரகுறன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிதான் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சமாக உருண்டி எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இப்போ சென்டரை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச நட்ஸு சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு உருண்டை பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் ஃப்ரை ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஷீரா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 100 கிராம் சர்க்கரையை சேர்த்து 1/2 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, சக்கரை கரைஞ்சா போதும். நம்ம குலாப் ஜாமுன் ஷீரா செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சக்கரை கரையிற சமயத்தில் ஒரு பிஞ்சல் ஏலக்காத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி பிசுப்பு தன்மை வந்துருச்சு பாருங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்து ஷீராவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டைகளை நல்லா திருப்பி விட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதும் நம்ம ரெடி பண்ண பிரெட் கிராம்ஸில் நம்ம உருண்டையை சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான பிரெட் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி பிரெட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றது அப்படியே குலாப் ஜாமுன் டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். Thank you.